லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். மற்ற மொழி புத்தகங்கள் பற்றி பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படாது, ஏன்னா புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கமே குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னா நம்ம பேசுறோம். ஆனால் ஒரு புத்தகம் ஆர்எஸ்எஸ்ஸின் ஆழமும் அகலமும் என்று கன்னட மொழியில் தேவனூர் மகாதேவா அவர் எழுதிய புத்தகம் பாத்தீங்கன்னா பரபரப்பா கிடைக்கலையே அப்படின்ற ஆர்வத்தோட மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அது ஆர்எஸ்எஸ் பத்தி எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் இருப்பார்கள் என்று நம்ம பார்த்தா என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. என்ன இருக்கு தோழர் அந்த புத்தகத்துல சொல்லுங்க. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு, அதனுடைய தோற்றம், அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்களுடைய கருத்தியல் உலகம், இதையெல்லாம் தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு இந்த புத்தகம் பெரிய ஆச்சரியங்களையோ அல்லது புதிய திறப்புகளையோ கொடுப்பதாக நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றிய தீவிரமான ஆய்வுகளின் பின்னணியில் எழுதப்பட்ட ஏஜி நூரனியுடைய புத்தகம் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கையில இருக்கு. பிறகு ஆர்எஸ்எஸ்ல இருந்தே வெளியே வந்தவர்கள், அதில் தீவிரமாக பணியாற்றி வெளியே வந்தவர்கள் எழுதிய புத்தகங்களும் நமக்கு காண கிடைக்கின்றன. அந்த புத்தகங்களை எல்லாம் வாசித்திருப்பவர்களுக்கு தேவனூர் மகாதேவா எழுதியிருக்கூடிய இந்த நூல், இது நூல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குறுநூல் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மிக ஒரு உயர்வான பக்கங்கள்ல தான் இருக்கு. ஆனா அது பிரச்சனையே கிடையாது, அது அதனுடைய வீரியம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இப்படி தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்ஐ கவனித்து வருபவர்களுக்கு இது பெரிய அளவுல ஒரு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் முகமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து கருத்தியல் உலகத்தில் தீவிரமாக சுய சிந்தனையோடு பணியாற்றக்கூடிய பலர் மிகுந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இப்படி ஒரு ஒரு குறுநூல் வந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏற்கனவே நேமி சந்திரா எழுதிய யாத் வசேம் என்கிற ஒரு நாவல், அது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்த ஒரு யூதரும் அவருடைய மகளும், அதிலே அந்த மகளுடைய கண்ணோட்டத்தில் இருந்து எழுதப்பட்ட நாவல். அது அந்த கதையை பின்புலம் பார்த்தீங்களா, அது பெங்களூரில் இருந்து கொண்டு அவர்களுடைய பூர்வீகத்தை தேடி போகக்கூடியதாக ஒன்று இருந்தாலும் கூட அதை அப்படியே இன்றைக்கு இந்தியாவில் நிலவக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பயங்கரவாத செயல்களுக்கு அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய ஹிட்லர் முசோலினி போன்றவர்களுடைய அழித்தொழிப்பு கொள்கைகளுக்கு ஆதரவாக அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நம்மால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதனுடைய அதுக்கு அடுத்த கட்டமாக அது இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமே வாசிக்கக்கூடிய நூலாக நமக்கு கன்னடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த புத்தக தேவனூர் மகாதேவா புத்தகத்தை பொறுத்தவரை முதலாவதாக ஆர்எஸ்எஸ்ஐ பற்றிய ஒரு ஆர்எஸ்எஸ் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு சித்திரத்தை வழங்குகிறது. அதை பொறுத்தவரையிலும் கூட நமக்கு இன்னும் கூடுதலாக நம்ம சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு 1925 வாக்கில் உருவாக்கப்பட்டது. ஹெட்கேவார் என்கிற ஒருவரால் உருவாக்க அந்த ஹெட்கேவார் என்பவர் ஒரு சித்பவன பார்ப்பனர். அவர் சித்பவன பார்ப்பனர்கள், அது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த சித்பவன பார்ப்பனர்கள். அந்த பார்ப்பனர்களுடைய அரசியல் என்னன்னு சொல்லி சொன்னா, மராத்தா ஆங்கிலோ யுத்தம் என்று சொல்லக்கூடியதுல கடைசியாக அவர்கள் இந்த மராட்டியத்தை ஆண்டு கொண்டிருந்த பேஷ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய சித்பவன பார்ப்பனர்களை வீழ்த்தித்தான் ஆட்சி அதிகாரத்தை பிரிட்டிஷ்காரர்கள் கடைசியாக கைப்பற்றினார்கள். அதன் பிறகுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர்கள் கைக்குள் வந்ததாக ஒரு கருத்து, வரலாற்று தகவல் இருக்கு. இப்போ இவங்க இந்த சித்பவன பார்ப்பனுடைய உரிமை குரல் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆங்கிலேயர்கள் கடைசியாக எங்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினார்கள், ஆகவே விடுதலை கொடுத்து அவர்கள் செல்லுகிற போது அல்லது நாடு விடுதலை அடைகிற போது மீண்டும் எங்களிடம்தான் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்து விட்டு போக வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்ல உருவாக்கின அந்த சித்பவன பார்ப்பனுடைய கருத்து. அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் கொடியாக இருக்கக்கூடிய பகவத் சம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியே கூட அந்த மராட்டிய சித்பவன பார்ப்பனர்கள் ஆண்ட அந்த பேஷ்வாக்கள் அந்த கொடிதான் அது. மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய சனிவார்வாடா என்கிற இடத்தில் அவர்கள் கோட்டை கட்டி ஆட்சி செய்த போது அவர்கள் வைத்திருந்த கொடிதான் இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய கொடி இருக்கிறது. ஆகவே ஆர்எஸ்எஸ் இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு என்று சொல்வதே மிகப்பெரிய மோசடி. அந்த மோசடிக்கு ஒரு உதாரணம் அது வைத்திருக்க கொடி, அது சித்பவன பார்ப்பனர்களுடைய ஆட்சியில் இருந்த கொடி. அந்த கொடியை இந்தியாவினுடைய கொடியாக அவர்கள் தொடர்ந்து முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிற இடங்களிலெல்லாம் நம்முடைய கண்ணையே குருடாக்கும் வகையில் எல்லா இடங்களிலும் அந்த கொடியை பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய
அபாயமாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகத்தில் இது கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மகாதேவாவுக்கு இந்த பிரச்சனையை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆகவே இப்படி ஒரு நூலை அவர் எழுத தொடங்குகிற போது இந்த RSS என்பது என்ன என்பதை பற்றி ஒரு சித்திரத்தை அவர் நமக்கு வரைந்து காட்டுகிறார். அந்த சித்திரத்தை அவர் தன்னுடைய சொந்த கருத்தாக அல்லாமல் RSS-ஐ உருவாக்கிய கட்கேவார், RSS-னுடைய நீண்டகால அதனுடைய தலைமை காரியதரிசியாக இரு சர்சங் சாலக் என்று சொல்வார்கள், அந்த நீண்டகால பொறுப்பில் இருந்த கோல்வால்கர் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த அமைப்பை பற்றி மற்றவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், அப்புறம் RSS முன்னோக்கக்கூடிய இந்துத்வா என்பதை பற்றி, இந்துத்வா கொள்கையினுடைய உருவாக்கத்தை நடத்திய சாவர்கர், அவர் இன்னைக்கு வீர் சாவர்கர் என்று பொருத்தமில்லாத ஒரு அலங்காரத்தின் பேரால் அழைக்கப்படுகிறார், அவர் சாவர்கர், வி டி சாவர்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சாவர்கர், அந்த சாவர்கர் உருவாக்கின விஷயங்கள் இது எல்லாவற்றையும் அவர்களுடைய ஆவணங்களிலிருந்து எடுத்து இன்னைக்கு வந்து தேவனூர் மகாதேவா இந்த புத்தகத்துல நமக்கு காட்டுறாரு. இப்போ இந்த புத்தகத்தை RSS-காரர்கள் என்ன சொல்றாங்க, அல்லது பிஜேபி என்னன்னா, RSS இது வெளிப்படையா என்ன அந்த புத்தகத்தை பேசல, ஆனா அதனுடைய அரசியல் மங்கமாக இருக்கக்கூடிய அல்லது அரசியல் ஊதுகுழலாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலும் இது ஒரு குப்பை என்று சொல்லுகிறது. அது அவங்க குப்பை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால அந்த குப்பையை கொஞ்சம் கிளறி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த RSS-இன் உயிர், இந்த மந்திரவாதியின் உயிர் வந்து ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி இருப்பது போல RSS-இன் மூலம் யார் யார் இயக்குகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு அவர் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பதா சொல்றாங்க. உண்மையிலேயே நாக்பூர் நாக்பூர் அப்படின்னு நம்ம பேசுறோம், என்ன நடக்குது அந்த நாக்பூர்ல, RSS தலைமை அலுவலகத்துல என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வைக்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த புத்தகத்துல என்ன இருக்கு? இல்ல, ஒரு விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்தணும், நாக்பூர்ன்றது RSS-க்காக அதனுடைய ஒரு தலைமையகம் அங்க இருக்கிறது என்ன உண்மைதான், ஆனா நாக்பூர் அதுக்கு முன்னாடி வேறு வரலாற்று காரணங்களுக்கு அது ஒரு சிறப்பு மிக்க இடம். அது அம்பேத்கர் வந்து அங்கதான் புத்த மதத்தை தழுவினார் என்பது ஒரு தகவல் நம்ம அதையும் சேர்த்து பார்க்கணும். அது மட்டுமில்ல, நாக்பூர் என்பது நாகர்களை தலைநகரமாக அவர்களுடைய தலைநகரமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கூட வந்து நம்ம சேர்த்து பார்க்கணும். அதனால இது வந்து வெறும் RSS வந்து அப்படி ஒரு புகழ் வாய்ந்த இடத்த அது கைப்பற்றி வேற ஒரு அதுக்கு ஒரு முகத்தை வந்து அது கொடுத்து வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வழக்கமா செய்யக்கூடியது தானே. December 6 அம்பேத்கர் நினைவு நாள்னா அன்னைக்கு மசூதியை இடிக்கிறது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அனுமன் ஜெயந்தின்னு சொல்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அது வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்க முயற்சி பண்றது, அல்லது ஒவ்வொரு நாளுக்கும் வேற ஒரு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து திணிக்கிறது, இதெல்லாம் அது வழக்கமா செய்யக்கூடியதுதான். இப்ப நாக்பூர்ல வந்து அவரு சொல்ற மாதிரி நாக்பூர்ல உட்காந்துக்கிட்டு அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அது அதை ட்ரேஸ் பண்ணி போனோம்னா வந்து உண்மையிலேயே இந்த நம்முடைய மந்திர சந்திர மாயாஜால கதைகளை சொல்ற மாதிரி ஒரு மாயாவினுடைய உயிர் எங்க இருக்குது அப்படின்றத, அது ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற ஏழு இதுக்குள்ள இருக்குது, அது அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கக்கூடிய அந்த மாயாஜால கதை மாதிரியே RSS உண்மையில இயக்குறவங்க யார் அப்படின்னு வந்து நம்ம தேடி போனோம்னா அது ஒன்றும் ஒரு காண முடியாத ஒரு இதெல்லாம் இல்லை. ஆனா எப்படி ஒரு மாயாஜாலக்காரனுக்கு வந்து ஒரு ஒரு அவங்க பல்வேறு உருவங்களை ரூபங்களை எடுப்பாங்களோ, அல்லது பல்வேறு விதமான முகத்தை காட்டுவாங்களோ, அல்லது அவர்களுடைய பல்வேறு விதமான மாயாஜாலங்களை காட்டி கண்கட்டு வித்தை காட்டி மோசடித்தனமாக பல வேலைகளை நம்ம முன்னாடி நிகழ்த்தி காட்டி உண்மை போல நம்ப வைக்க முயற்சிப்பாங்களோ, அந்த குணங்கள் எல்லாமே RSS கிட்ட இருக்குதுன்றத அவரு வந்து ரொம்ப விலாவாரியா அதுக்கு ரொம்ப மெனக்கெடாம RSS-னுடைய ஆவணங்கள், அதனுடைய கடந்த கால செயல்பாடுகள், அதனுடைய வரலாறு, RSS-னுடைய வரலாறு என்பது அது இன்றைக்கு காட்ட முயற்சிக்கிற முகத்திற்கு நேர் விரோதமாக இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக மகாதேவா வந்து எடுத்து காட்டுறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, RSS-னுடைய மூலம் என்ன, அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதுலாம் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. அதனுடைய மூலம் என்பது இன்னும் சரியாக சொன்னால் அதனுடைய தோற்றம், அதனுடைய உள்ளடக்கம், உருவம் எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுல இருக்குது. அதுக்கான ஒரு தூண்டுதலை இந்த நூல் வழங்குது வாசகர்களுக்கு. அதை நீங்க தேடி போனீங்கன்னா அது யாருடைய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சித்பவன பார்ப்பனர்களுடைய, அதுவும் சித்பவன ஆண்களுடைய, சித்பவன பார்ப்பன ஆண்களுடைய அமைப்பு. அங்க வந்து நீங்க பெண்கள் தலைமை பொறுப்புக்கெல்லாம் வர முடியுது, ஒரு காலம் வர முடியாது. ஏனென்றால் பெண்கள் என்ன சமூக பாத்திரத்தை வைக்க வேண்டும் என்பதை பற்றி RSS-க்கு இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அது 1925 ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் பெண்கள் வெளி வேலைக்கு எதுக்கு வரக்கூடாது, அவர்கள் வீட்டுக்கு பின்னால் அதுக்கு அடுப்படியில கதவுக்கு பின்னால நின்றுகிட்டு எட்டி பார்க்கும் போது கூட தலையை மூடிக்கிட்டு எட்டி பார்க்கணுங்கிறது தான்
அதனுடைய கருத்தியல் உலகமா இருக்குது. நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இராணி, அப்புறம் திரௌபதி முர்மு இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் எதுக்காக வந்து வச்சிருக்காங்க? அப்படி பார்த்தா ஒரேடியா அவங்க தவிர்க்கணுமாச்சே எல்லாரையும். அவர்கள் நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் வெளியில வந்தாங்கன்னா அது வந்து RSS கொள்கையினால வரல, அது சமூக நீதியில் பெண்களுக்குரிய உரிமைகளை பற்றி அம்பேத்கர் போன்றவர்கள், தந்தை பெரியார் போன்றவர்கள், இடதுசாரி இயக்கங்கள் இவர்களெல்லாம் எழுப்பிய குரல்கள், இவர்கள் நடத்திய போராட்டங்கள், பாலின சமத்துவத்திற்காக முன்வைத்த கோரிக்கைகள், இதிலிருந்து அடைந்த வெற்றிகள் தான் ஒழிய இந்த வெற்றிகளை தடுப்பதற்கு RSS முயற்சி எடுக்காம இருந்திருந்தா இந்த வெற்றிகள்லாம் இன்னும் முன்னாடியே கூட இந்திய சமூகத்தில் பெண்கள் அடைந்திருப்பார்கள் என்பதுதான். ஆகவே அவர்கள் யாருக்காவது நன்றி சொல்ல வேணும் என்றால் தமிழிசையோ அல்லது நிர்மலா சீதாராமனோ, ஸ்மிருதி இவங்கெல்லாம் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அவங்க அவங்க அங்க வைக்கக்கூடிய RSSக்கோ பாரதிய ஜனதாக்கோ சொல்ல முடியாது. அவங்க சொல்றதா இருந்தா பெரியாரதான் அவங்க வச்சு பூஜை போட்டுக்கும் போடணும், அம்பேத்கரை தினம் காலில் விழுந்து சேவிக்கணும், அல்லது இடதுசாரிகளை தான் அவங்க வந்து தினம் வந்து துதிக்கணும். அவங்க வந்து பொருத்தமில்லாத இடத்துல இருக்கிறாங்க, அதுக்கான ஆதாயங்களுக்காக அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மாதிரியான அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான கொள்கைகளை இந்த மார்க்சிய இயக்கங்களோ பெரியார் இயக்கங்களோ அம்பேத்கர் இயக்கங்களோ ஆதரிக்காது. அதனால அவங்க அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், பெண்களாக அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் அவர்களுடைய சொந்த இயக்கத்தின் வெற்றியிலிருந்து அல்ல. நான் இது ஏற்கனவே கூட ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருக்கேன். இப்ப நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு புதிய எழுச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்றாங்க. RSSன் அரசியல் பிரிவு தான் பாஜக என்று நமக்கு தெரியும். ஆனாலும் இது இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு புத்தகத்தை இந்துக்கள் படிக்கும்போது என்ன மாதிரி உணர்வாங்க? நீங்க படிச்சிட்டீங்க இல்லையா, இந்துக்கள் என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்குவாங்க? இல்ல, இந்துக்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா இந்து என்கிற ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மதத்தினுடைய வரலாறை வந்து தேடி போகணுங்கிற ஒரு தூண்டுதல் இதுக்குள்ள இருக்கு, ஒண்ணு. ரெண்டாவதாக இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு என்று RSS சொல்லிக் கொள்வது என்பது ஒரு உள்ளீடற்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மூன்றாவது, இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது இந்து பெரும்பான்மைவாதம் என்று அது பேசக்கூடிய விஷயங்கள் என்பவை உண்மையில் அவர்கள் எதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரியர்களுடைய வேதத்தில் குறிப்பாக ரிக்வேதத்தினுடைய புருஷ சூத்திரத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த சதுர்வர்ண முறை, அதாவது வந்து அது என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அந்த விராட் புருஷன் என்று சொல்கிறார்களோ அந்த கடவுள், அந்த விராட் புருஷன் அவர் வந்து என்னவா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விராட் புருஷன் தலையிலே பார்ப்பனர்களையும், தோளிலே சத்திரியர்களையும், தொடையிலே வைசியர்களையும், பாதத்திலே சூத்திரர்களையும் கொண்டவராக அந்த கடவுள் இருக்கிறார். இந்த கடவுள் தான் RSS உடைய கடவுளாக நாக்பூரில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த கடவுள் அவர்களுக்கு மட்டுமே அருள் பாலிக்கக்கூடிய ஒரு ஓரவஞ்சனையான கடவுளாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேவனூர் மகாதேவா சொல்றாரு. இந்த கடவுள் ஒரு ஓரவஞ்சனையா இருக்கிறது எப்படி கடவுளா இருக்க முடியுன்றது முதல்ல ஒரு கேள்வி. அது வந்து ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட கூட இருக்கக்கூடாது. கடவுள்னு ஒண்ணு அப்படி ஒரு ஓரவஞ்சனையோட இருக்குதுன்னா அது கடவுள் இல்ல, வேற யாருக்கோ அடியால் வேலை பாக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு புருஷ சூக்தத்தின் இருக்கக்கூடிய சதுர்வர்ண முறையை ஆதரிக்கக்கூடிய அந்த சதுர்வர்ணத்தில், அதனுடைய சதுர்வர்ணம்னா தர்மம்னு சொல்றாங்கல்ல, மனு தர்மம். இப்ப மனு தர்மத்துக்கு இவங்க எல்லாருமே தொடர்ந்து விசுவாசம் காட்டிக்கிட்டே வராங்க. அது கோல்வால்கர் ஆகட்டும் அல்லது இவங்க எல்லாருமே RSSனுடைய தலைவர்கள் எல்லோருமே, RSSனுடைய அமைப்புகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த புருஷ சூக்தம் சொல்லக்கூடிய இந்த சதுர்வர்ண முறைக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்த சதுர்வர்ண முறையை நானே புகுத்தியேன் என்று சொல்லக்கூடிய பகவத்கீதைக்கு இது ஆதரவாக இருக்கிற இவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். மகாதேவா வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு, இந்த மாதிரி ஒரு பாகுபாடு உள்ள, ஒடுக்குமுறை உள்ள, ஒருவரை ஒருவர் சமமாக கருதாத இப்படி ஒன்றை சொன்ன ஒரு கிருஷ்ணனை குழந்தைகள்கிட்ட போய் பகவத்கீதையில அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லித்தந்து இந்த பாகுபாடு மிக்க ஒரு ஒரு கருத்தியில அந்த குழந்தைங்களுக்கு கிட்ட சொல்லி ஒரு ஒப்புதல் வாங்குறாங்க. அப்ப கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த சாதியை, பாகுபாட்டை, ஏற்றத்தாழ்வை, புறக்கணிப்பை, ஒடுக்குமுறையை இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தவறான கருத்தியலை குழந்தைகளுடைய மனதிலே திணிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்த மகாதேவா வந்து அம்பலப்படுத்துறார். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த வர்ண தர்மம் மட்டுமல்ல, மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய வேறு சில விஷயங்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள். மனுஸ்மிருதி பெண்களுக்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் அவங்க வலியுறுத்துறாங்க. அந்த இடத்த தான் நம்ம நோக்கி போகணுமாங்கிறத ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. இப்ப
பிறகு இந்த சதுர்வர்ணத்தை பேசக்கூடிய அதே நேரத்தில் வேதத்தினுடைய முதன்மையை ஏற்றுக்கொள்வது, ஆரியர்களுடைய சடங்குகளை செய்வது, ஆரியர்களுடைய மொழியான சமஸ்கிருதத்தை இந்தியாவினுடைய முதன்மை மொழியாக மாற்றுவது, அவர்கள் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு 100 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொய்களிலேயே மிக தீவிரமான ஒரு பொய் எது என்றால் அது இந்திய மொழிகள் அனைத்துக்கும் சமஸ்கிருதம் வந்து மூல மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு பொய். அந்த பொய்யை அவர்கள் உண்மையாக்குவதற்கு இப்போது அரசு அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். இதை அம்பலப்படுத்துறதுக்கு மகாதேவ் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதம் ஒரு வெகு மக்களினுடைய ஒப்புதலை பெற்று அது அவர்களுடைய அன்றாட நடைமுறை மொழியாக மாறும் காலம் வரையிலும், அல்லது அந்த ஒப்புதலை பெறுவதற்கான வேலையை நாம் செய்து முடிக்கிற வரையிலும் இந்திக்கு வந்து ஒரு முதன்மையான இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு இந்திய தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லி வந்து மைல்கல்ல இருந்து எல்லாத்துலயும் இந்திய எழுதிட்டு இருக்கிறதுங்கிறது அது வெறும் இந்தி திணிப்புகள் இல்ல, அது வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான அடித்தளத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் அவரு மகாதேவா எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, RSS-னுடைய மேற்கோள்கள் இருந்து தான் எடுக்கிறாரு. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இதை குப்பன்னு சொல்லி சொல்றாங்க, இந்த புத்தகத்தை மகாதேவா வந்து ஒரு குப்பையை எழுதியிருக்கிறாரு. அது தேவனூர் மகாதேவா ரொம்ப பொறுமையா கேட்டிருக்கிறாரு, நான் எடுத்தாண்டிருப்பது எல்லாமே RSS கருத்துக்கள் தான், நான் எழுதுனது குப்பைன்னா நீ RSS தான் குப்பைன்ற எழுதி கொட்டிருக்கிற அந்த குப்பை குடோனை வந்து நீ ஏன் தலையில தூக்கி சுமக்கிறன்ற கேள்வியை தான் அவர் கேட்கிறாரு. அவர் இன்னும் கேட்கிறாரு, சிந்தன் கங்கா அப்படின்னு சொல்லி கோல்வால்கருனுடைய கருத்துக்கெல்லாம் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லி ஒரு புத்தகமா வந்துச்சு, அது தமிழ்ல கூட ஞான கங்கைன்னு இருக்குது. அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல ஞானம்னு என்ன இருக்குன்னு தெரியல. கங்கைன்னு ஒரு வேளை இன்னைக்கு இருக்கிற பிணங்கள் மிதக்கக்கூடிய கங்கையை தான் வந்து அவரு உருவகப்படுத்துறாங்களான்னு தெரியல. கன்னடத்திலயும் பாத்தீங்கன்னா சிந்தன் கங்கான்னு இருக்குது. ஃபெடரல் சிஸ்டம் பத்தி குறிப்பா நம்ம வந்து அரசியல் சாசனம் சொல்லுது இல்லைங்களா, அரசியல் சாசனத்துல வந்து இந்தியா என்பது ஒரு தேசங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லி சொல்றது, நாடுகளின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியத அவங்களால ஏத்துக்க முடியறதில்ல. அதே மாதிரி இந்தியா என்பது ஒரு பன்மைத்துவம் மிக்க நாடு அப்படின்னு சொல்லி சொல்றத, பன்மைத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா அது வந்து ரொம்ப விசைத்தன்மை வாய்ந்த கருத்து, அது பிரிவினைவாத கருத்துக்கு செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் நேஷன், ஒன் பிளாக், ஒன் லீடர், ஒன் ஐடியாலஜி அப்படின்னு எல்லாமே ஒண்ணுதான். ஆமா, எல்லாமே ஒண்ணுதான். ரெண்டு கண்ணு கூட தேவையில்ல, ஒத்த கண்ணை புடிங்கலான்ற அளவுக்கு அவங்க வந்து தீவிரமா இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிற ஒரு பார்வை, அது ஒரு விஷயத்த சொல்றாங்க. பிறகு வந்து இந்தியாவுடைய அரசியல் சாசனம் வந்து எழுதப்பட்ட போது அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த விஷயத்த அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இந்திய அரசியல் சாசனத்தில் இந்து மதத்தினுடைய இலக்கியங்களில் கையாளக்கூடிய அல்லது இந்து சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தினுடைய சட்டங்கள் என்னெல்லாம் சொல்லுதோ அந்த சட்டங்களினுடைய ஒரு மொழியோ உதாரணங்களோ எதுவுமே இல்லாத ஒரு மேற்கத்திய சிந்தனைகளால் செல்வாக்கு அதனுடைய தாக்கத்தால் எழுதப்பட்ட விஷயம். இது வந்து இந்திய மரபுக்கேற்ற இந்திய பண்பாட்டுக்கேற்ற எந்த ஒரு விஷயங்களும் அதுக்குள்ள இல்லை, இடம்பெறாமல் வந்து இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப எரிச்சலோட இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை பாக்குறாங்க. ஏனென்றால் அவர்கள் நம்பக்கூடிய மனுஸ்மிருதியில ஒருவருக்கு சமம் இன்னொருவர் கிடையாது. ஆனால் அரசியல் சாசனம் 1:1 அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசுது. இப்ப மனுஸ்மிருதி வந்து அதாவது அவங்க சொல்லக்கூடிய மனுஸ்மிருதியோ ஒருவருக்கு ஒரு சமம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்ப RSS-னுடைய கடவுள் அவர் வந்து ஒரு கடவுளுடைய உடலே என்பது பாகுபடுத்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அதே சமூக சூழல்ல தான் நம்மளும் வந்து நம்ம விஷயத்தையும் வந்து அவங்க பாக்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சியில தான் வந்து இங்க இருக்கக்கூடிய பன்மைத்துவம் அல்லது பாலின சமத்துவம் அல்லது ஒவ்வொரு மாநிலங்களுக்கான உரிமைகள் பண்பாட்டு தனித்துவங்கள் இது எல்லாவற்றையுமே மிகுந்த எரிச்சலுடன் அவர்கள் பார்க்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் அவற்றையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தையெல்லாம் வந்து இந்த பஞ்ச் ஆஃப் தாட் அவரை வந்து தேடி எடுத்து அதுக்குள்ள இருந்தே அவர் இந்த விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, வந்து அவங்களுடைய அந்த இரண்டாம் தர குடிமக்களாக சிறுபான்மையினரை பார்ப்பதை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய RSS தலைவர்களுடைய கருத்துக்களை வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, அவங்க எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஜெர்மன் அல்லது இத்தாலி இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய பிரச்சனையை எப்படி வெற்றிகரமாக கையாண்டார்கள் என்பதை நாம் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த உதாரணம் எங்கிருந்து வருதுன்னு அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக தங்களை
மாற்றிக்கொள்வது, அல்லது பெரும்பான்மை மதம் என்ன சொல்லுகிறது அல்லது மத பெரும்பான்மைவாதிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அல்லது பெரும்பான்மை பண்பாடாக இங்கு என்ன இருக்கிறதோ அந்த பண்பாட்டிற்குள் தங்களுக்கு அந்த பண்பாட்டுக்கு இசைவாக தங்களை மாற்றிக்கொள்வது, இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனா அவங்க இருக்கலாம், இல்லைன்னா அவங்க எல்லாம் வெளியில போகலாம். ஆனா இதுதான் வந்து இவங்க இந்த இந்த கருத்து உள்ள இருக்கிறதுனாலதான் யாராவது ஏதாவது சொன்னா வந்து உடனே நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்றது வந்து அல்லனா இன்னொரு நாட்டுக்கு போ அப்படின்னு. ஆனா இவங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கைலாயத்துல எங்க கடவுள் இருக்குதுன்றாங்க, அல்லது வைகுண்டத்துல கடவுள் இருக்கு, அங்க எவனும் போக மாட்டேன்றான், நம்மளதான் வந்து பாஸ்போர்ட் விசாலாம் அங்க போ இங்க போ. கன்னட மாநிலத்தினுடைய மட்டுமல்ல இந்திய அளவில் உலக அளவில் மதிக்கக்கூடிய யூஆர் கிருஷ்ணமூர்த்தி போன்ற யூஆர் அனந்தமூர்த்தி போன்ற இலக்கியவாதிகள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னோடனே நீ வந்து உடனே தேச விரோதி என்று சொல்வதெல்லாம் இதனுடைய பின்புலத்துலதான். அப்போ வந்து இது எல்லாவற்றையுமே தேவனூர் மகாதேவா அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய ஆவணங்கள், அவருடைய பேச்சுகள் இதிலிருந்தே எடுத்து பதிவு செய்து இந்த வழியாக ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு எப்படிப்பட்டது, அது எப்படி இந்தியாவினுடைய பெரும்பான்மையான உழைக்கும் மக்களினுடைய, பெண்களினுடைய, சிறுபான்மையினருடைய நலன்களுக்கு எதிரானது என்பதை பற்றிய ஒரு விஷயங்களை அம்பலப்படுத்துறாரு. அவங்க எப்படி வந்து ஒரு ஜனநாயக எண்ணங்களுக்கு விரோதமானவர்கள் என்பதை பற்றி பேசுகிறார்கள். இதையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அது ஒரு ஒரு வீட்டுக்குள்ள திருடன் நுழைஞ்சிட்டானா எப்படி அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உடனடியா உஷாராகி எப்படி அவனை விரட்டி அடிக்கிறதுக்கு ஆளாளுக்கு தங்களால முடிஞ்சது என்னெல்லாம் செய்வாங்களோ அதையெல்லாம் செய்யறதுக்கு, கையில மிளகா பொடி எடுத்துக்கிட்டு வந்து திருடன் உள்ள நுழைஞ்சானா அவன் கண்ணில் அடிச்சு அவனை பிடிக்கிறதுல இருந்து பலவிதமான உத்திகளை உடனுக்குடனே ஒரு ஒரு போர் தந்திரத்தை எல்லாரும் கையாளுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போர் தந்திரத்தை நீங்க எல்லாம் கையாளுங்க. என்னால முடிஞ்சது நான் இந்த குறுநூலை எழுதியிருக்கிறேன், நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத நீங்க வந்து உங்களை கேள்வி கேட்டுங்க. அதான் வந்து தேவனூர் மகாதேவா இந்த சிறு நூல் வழியாக நமக்கு எல்லாத்துக்கும் வச்சிருக்கிற விஷயம். நிச்சயமா சார், அதாவது நிறைய இந்த நூலை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே கர்நாடகால பாத்தீங்கன்னா கல்புர்கி, கௌரி லங்கேஷ் போன்றவர்கள்லாம் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகும் துணிச்சலாக இப்படி ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார் என்றால் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மக்கள் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.